தமிழ் ட்ராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 வாட்டர் ஃபால்ஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அருவி அதை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பிரெக்கன் பீக்கன் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லிட்டு வேல்ஸ் கண்ட்ரி, யுனைடெட் கிங்டமில் வேல்ஸ் கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இது வந்து பிரிஸ்டல்லேருந்து ஒரு 1.5 hours டிரைவ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வந்து மீடியம் எபிலிட்டி, முடிஞ்சளவுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே வாக் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்குது இந்த பாத். ஒரு நல்ல டேயில் உங்களுக்கு ஃபுல் டே கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே நீங்கள் வந்து நடக்கலாம். ஸோ பிக்னிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அழகாக ஒரு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் பிரிஸ்டல்லேருந்து இன்றைக்கி காலையில் கிளம்பி இந்த கார் பார்க்கில் வந்து பார்க் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ். வாங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த ஊரில் அருவி எப்படி இருக்குது, எப்படி மக்கள் எப்படி குளிக்கிறாங்க அந்த ஆற்றுல இல்லை அந்த ஃபால்ஸில், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால் கண்ட்ரியில் 4 வாட்டர் ஃபால்ஸ் வாக்கில் கார் பார்க்லேருந்து ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிற வழி தான் நீங்கள் இப்போ பார்க்குறது, அவ்வளோ அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் வந்து மேபி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வாக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாக்கிங் ட்ரையலில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு 2-3 ஆடு ஷீப் இருந்தது. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ கார் பார்க்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைவர்ஷன் வருது. ஸோ ரெண்டு வழியாக பிரியுது. ரைட் சைடில் இப்படி நேராக போனால் அங்கே வந்து சர்க்குலர் வாட்டர் ஃபால்ஸ் வாக், அப்படி எனக்கு பின்னாடி ஒரு வழி தெரியல, அதில் போனால் வந்து லாஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு 20 minutes ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சர்க்குலர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறனால நாங்கள் அப்படி நேராக கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் நாங்கள் கண்டினியூவாக போயிட்டே இருக்கோம். அந்த அப்படி நம்ம குற்றாலம் கொடைக்கானல் அங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த இயற்கையான அந்த மூலிகை ஸ்மெல்லுமே வந்துட்டு நறுமணம் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற பிளேஸ், டூரிஸ்ட் அட்ராக்ஷன், பயங்கர டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த 4 வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குன்றது. நம்ம வந்து வேல்ஸில் இருக்கோம், அதாவது யுனைடெட் கிங்டமில் வேல்ஸ்ன்றது ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த வேல்ஸில் இந்த பார்ட் ஆஃப் த வேல்ஸ், அது பிரெக்கன் வந்து வாட்டர் ஃபால் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இங்கே அதிகமான வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கனால இது வாட்டர் ஃபால் கண்ட்ரி. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் அருண் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் சூர்யா மற்றும் என்னோடய ஒய்ஃப் அருணா அப்புறம் ஆரவ், ஸோ நாங்கள் எல்லோரும் தான் வந்து இந்த வாட்டர் ஃபால் வாக்கிங் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு அந்த அருவியோட சத்தம் வந்து செமையாக கேட்குது. வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கீழே. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. இங்கே உள்ள எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் எல்லாமே வெல்ஷ் மொழியில் இருக்கிறனால எங்களுக்கு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு சரியாக தெரியல. ஆனால் என்ன பேருன்னு 4 வாட்டர் ஃபால்ஸோட பேருமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுதான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் வெல்ஷ் மொழியில் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சரியாக தெரியல. சில பேர் அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க, அதாவது அந்த ரிவர்லேயே வந்து ஹைக்கிங் போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இறங்கி குளிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரையலில். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இப்போ தான் மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு 30 minutes. ஸோ அது செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது, க்ரீன் அண்ட் ரெட்டு. ஸோ க்ரீன் வந்து அது ரிவர் ஒட்டியே போகுமா, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெனவஸாக இருக்கும், கஷ்டமாக. ஆனால் ரெட்டு வந்து நம்ம இப்போ நடந்து வந்த அதே மாதிரி அந்த ரெட் ரூட் இருக்குது. ஸோ அது நாங்கள் இப்போ ரெட் ரூட்டில் தான் போகிறோம், ஏன்னா சின்ன குழந்தை இருக்கிறதுனால. ஸோ இங்கேருந்து செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து 30 minutes. வாங்க, அது அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இந்த சைட் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு, ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் ரெண்டு சைடு இருக்குது, அந்த சைடு போயிருந்தால் அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதிலெலாம் ஏறி வந்திருக்கலாம் போல். இது நான் முன்னாடி ரிசர்ச் பண்ணதில் தெரியல. ஸோ நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்தனால அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போக முடியல. செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடந்து வந்ததுக்கப்புறமா அந்த செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்தது. என்னன்னு பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு கீழே ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி ரொம்ப தூரம் இறங்கி நடந்து போய் இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகணும். இது கொஞ்சம் கஷ்டமான வாக் தான், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் அந்த கீழே மலையில் இறங்கி இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுச்சு. எப்படி திரும்ப ஏற போகிறோன்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸோட இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தண்ணி விழுகிற இடத்துக்கிட்டலாம் எங்களால் போக முடிஞ்சது, இந்த மேலே உள்ள தண்ணி விழுகிற இடத்துல. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நம்ம இந்தியாவில் குளிச்சிருக்க மாதிரி குளிக்கலாம், ஆனால் இந்த ஊருக்காரங்க யாரும் குளிக்கலைன்றனால நாங்களும் போய் அதை குளித்து ட்ரை பண்ணல. இந்த வாட்டர் ஃபால்ஸில் இந்த மாதிரி மேலேருந்து சில பேர் குதிச்சாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி அருவியில் தான் குளிக்கல அப்படின்னு அந்த கீழே இந்த தண்ணி தேங்கியிருக்கு இல்லையா லேக் மாதிரி, ஸோ அங்கே போய் நாங்கள் சும்மா போய் ஒரு குளியல் போட்டு மதியானம் சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே கீழே சில பேர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு ஒரு நல்லா சூப்பராக ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்ப எப்படி ஏறலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி உண்மையிலேயே சார் இந்த ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான், திரும்ப மேலே அந்த வாக்கிங் ரூட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மூணாவது வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 10 minutes தூரம் தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதை மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோர்த் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டோம். பட் ஆனால் ஒன்றும் தெரியலை, ஏன்னா இதில் இந்த செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மேலே ஏறுறதுலேயே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. ஸோ அதனால் இட் வாஸ் ஓகே. இதுதான் அந்த ரெண்டாவது அருவியிலேருந்து திரும்ப மேலே அந்த வாக்கிங் பாத்துக்கு போகிற வழி. படியெலாம் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தது, அப்புறம் திரும்ப கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி வந்தது, அப்புறம் திரும்ப படி மாதிரி வந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏறுறதுக்கு. இந்த பாதை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆரோ மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோம், இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாரை காண்டாக்ட் பண்ணணும், ஸோ அதை எல்லாமே வந்து கிளியராக மார்க் பண்ணி சூப்பராக இருக்கேன். இன்கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் ஆர் வாக் பண்ணுறதுக்கு டைரெக்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணாலே வந்து ஈஸியாக போயிடலாம். செம வெயில் ஆக்சுவலி. இப்போ தான் செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ செகண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால். அப்படி இறங்கி குளிக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை சும்மா ரெஸ்ட் எடுத்து பிக்னிக் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அடுத்து வாங்க தேர்ட் வாட்டர் ஃபால் போகலாம். ஏதோ ஒரு கணக்கில் தேர்ட் வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி இதுதான் ஃபோர்த் வாட்டர் ஃபால். இதோட பியூட்டி என்னென்னா இந்த வாட்டர் ஃபால்க்கு பின்னாடி போகலாம். ஆக்சுவலி இந்த தண்ணி கொட்டும் போது அந்த தண்ணிக்கு பின்னாடி நடந்து போகலாம். ஸோ இது கீழே இறங்கிறதுக்கு இதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமான வாக் தான். 180 ஸ்டெப் கீழே இறங்கணும். ஸ்டெப்னால் சும்மா சாதாரண படி இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய படியாக இருந்தது. அப்போ ஏறி கீழே ஏறி இறங்கி வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு. ஆனால் அந்த அருவி கொட்டுற இடத்துக்கிட்ட வந்து மேலே ரொம்ப சூடாக ஹாட்டாக வெதர் இருந்தாலும் அந்த தண்ணிக்கிட்ட போகும்போது அது செமையாக ஒரு மாதிரி ஒரு குளிர்ந்த ஒரு சூழ்நிலை, ஒரு டெம்பரேச்சர் இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எங்களுக்கு வெளியில் வர மனசே இல்லை. நீங்கள் இங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த அருவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. விரைவில் அந்த ஃபோர்த் வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் அந்த கீழே அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழி. இது அந்த அருவிக்கு பின்னாடி தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அந்த இடமே வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது, தண்ணியும் வந்து அவ்வளோ சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. யாரும் தண்ணி குடித்த மாதிரி தெரியல, ஆனால் நாங்கள் குளித்து குடித்தோம். இந்தியாவிலலாம் எல்லோரும் வரிசையாக நின்று குளிச்சுருப்பாங்க, இங்கே யாருமே அப்படி குளிக்கல. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பின்னாடி போகலாம் நம்ம.
ஸோ நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி போயிட்டு நல்லா முகமெல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு ரெயின்போ வேற தெரியுது அந்த பூலில், ஒரு ரிஃப்ரெஷிங்கான வாட்டர் ஃபால் இது. ஆனால் ஏறுறதுக்கு இறங்கும் போது ஒரு 170 ஸ்டெப்ஸ் இங்கே, திரும்ப ஏறும்போது அவ்வளோ தூரம் ஆகும் கொஞ்சம், அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெனவஸாக இருக்கும். மற்றபடி இது பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ், இதுதான் இப்போ இது பார்த்ததுலேயே இது வரைக்கும் இது கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மேலே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, அப்படி கம்ப்ளீட்டாக டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி பயங்கர வெயில் வேறு, ஸோ இங்கேருந்து அந்த கார் பார்க்கிங்க்கு வந்து திரும்ப ஒரு 30 to 45 minutes நடந்து போனோம். ஸோ ஒரு பயங்கர வெயிலெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இறங்கி ஏறி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் திரும்ப கார் பார்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு காலையில் இங்கே வந்து 10:20 கிட்ட நடக்க ஆரம்பித்தோம், இப்போ டைம் வந்து 4:40 ஆகுது. ஸோ ஒரு நல்ல வாக், பயங்கர டயர்டாக இருக்குது, நிறைய நல்ல எக்ஸசைஸ் ஆக்சுவலி பாடிக்கு. 3 வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் பார்த்ததே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அந்த கடைசி உள்ள வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படி நாங்கள் முகமெல்லாம் கழுவிட்டு அப்படின்னு அந்த தண்ணியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஸோ பிரிஸ்டல்லேருந்து 1.5 hours ட்ரைவ், லண்டன்லேருந்து வரணும் அப்படின்னா கார்டிஃப், லண்டன்லேருந்து கார்டிஃப் ட்ரெயின் இருக்கும், அப்புறம் அங்கேருந்து நீங்கள் டாக்ஸி எடுத்து வரலாம், இல்லாட்டி மர்த்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ஸோ அங்கேருந்தும் டாக்ஸி எடுத்து வரலாம். கண்டிப்பாக ஒரு 1 day சூப்பராக ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங் பண்ணலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெயிலில். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் கண்ட்ரின்னு பேருக்கு ஜஸ்டிஃபிஸ் பண்ண மாதிரி இருந்தது இந்த வாட்டர் ஃபால் வாக். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான அனுபவம் இல்லை வித்தியாசமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். ஸோ அதுவரை ஸ்டே டியூன்ட், மீண்டும் சந்திப்போம். வணக்கம், நன்றி.